எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மாஸ் ஏசிய கிச்சன். இன்னைக்கு ஏசிய கிச்சன்ல ஒரு அருமையான கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பாருங்க, இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு மண்பான் வச்சிருக்கேன். நான் அதுல வந்து ஒரு 10 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயில பண்ணா கொஞ்சம் மணமா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். எந்த எண்ணெயில வேணா நம்ம பண்ணலாம். இதுல நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போ நான் வந்து இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்க, அந்த வெந்தயம் எல்லாம் வந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. பாருங்க, அந்த சீரகம் எல்லாம் நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பாருங்க, கொஞ்சம் பூண்டு, ஒரு 10-12 பல்லு பூண்டு. இந்த காரக்குழம்பு செய்யறதுக்கு நம்ம வந்து இந்த தாளிப்பு தாங்க என்னுடைய பக்குவம். என்னென்ன மிக்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் போட்டு நம்ம கரெக்டாக இந்த தாளிப்பு பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு 1/4 கிலோ சாம்பார் வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். நான் பாருங்க, இந்த சின்ன வெங்காயம் இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன். இப்போ இதை வந்து சின்ன வெங்காயத்துல தான் பண்ணுமா இல்ல பெரிய வெங்காயத்திலயும் போட்டு பண்ணலாமா? தாராளமா பெரிய வெங்காயத்திலயும் பண்ணலாம். இப்போ ஆபீஸ் போறவங்க, டைம் இல்ல அந்த மாதிரி இருக்கவங்க சின்ன வெங்காயம் உளிச்சிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க வந்து நம்ம பெரிய வெங்காயம் நல்லா பொடிய நறுக்கின வெங்காயம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ எடுத்து இந்த சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம அதை போட்டும் பண்ணலாம், நல்லா இருக்கும். இந்த குழம்பு வந்து யார் வேணா பண்ணலாம், பேச்சுலர்ஸ் பண்ணலாம், இந்த ஃபாரின்ல எல்லாம் தனியா இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி இது பார்த்து பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா கெட்டே போகாது. நீங்க ஒரு 3-4 நாள் வந்து எடுத்து சூடு பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது, இந்த குளிர்காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதுல வந்து நம்ம எல்லா மசாலாவும் போடுறோம் இல்லையா, அதனால ரொம்ப நல்லது உடம்புக்கு, சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதில் வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும் இது. பாருங்க, இந்த வெங்காயம் அந்த தக்காளி போட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இதில் கத்திரிக்காய் சேர்க்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 kg கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், வெள்ளை கத்திரிக்காய். அதில் விதையெல்லாம் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே போடுங்க, ஏன்னா வெந்துருச்சுன்னா இது வந்து அப்படியே சுருங்கிடும். இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் வந்து இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நடுவில் வந்து 2-3 வாட்டி திறந்து திறந்து கிளறி விட்டேங்க, நல்லா அப்படியே அமைங்கிடுச்சு. பாருங்கள், ஒரு பாட்டு கேட்டுருக்கீங்களா? செம்மையா இருக்குப்பா. ஆமா, அந்த கால பாட்டு அதை கூட ஞாபகம் வச்சு பாடுனீங்க. இந்த கத்திரிக்காய் வந்து நெய்மணக்கண கத்திரிக்காய். ஆமா, கத்திரிக்காய் வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் குழம்பு, பாட்டிலே சொல்றாங்க பாருங்கல்ல. பாருங்க, இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, இப்போ நம்ம இதில் அடுத்தது என்ன சேர்க்கலான்னா கொஞ்சம் மஞ்சத்தூள். பாருங்க, நம்ம மசாலா சேர்க்கலாம். தனியாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இது இல்லாமல் நீங்கள் வந்து மசாலா தூள் நேரம் சேர்த்துக்கலாம் இல்லையா? வேற மசாலா தூளா? தாராளமாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து குழம்பு தூள்னு ஒன்று விற்கும், அதுனா நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ நான் 3 1/2 போட்டேன் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் போட்டாவே போகிறோம். அதில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இது வந்து இந்த எண்ணெயோட சேர்த்து ஒரு கலரு, அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்கு. இப்போ நம்ம இதில் புளி ஊற்றணும். இப்போ இதுக்கு வந்து நான் 1/2 கிலோ கத்திரிக்காய், இந்த வெங்காயம், இந்த மசாலாக்கு வந்து இவ்வளோ குழம்பு செய்யறதுக்கு நான் பாருங்க அது இவ்வளோ புளி எடுத்திருக்கேன். ஒரு 1 lemon size. இதில் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா கரைச்சி கரைச்சி அந்த மாதிரி அவ்வளோ புளி எடுத்திருக்கேன் இருந்து. இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். பாருங்க, கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக இருக்கு. இதில் தேங்காயெல்லாம் ஊற்ற வேண்டாம், இது வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இந்த குழம்பு வந்து ஒரு 10 மினிட்ஸாக கொதிக்குது, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம இதில் ஒரு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும், சின்ன துண்டு வெல்லம். இவ்வளோ குழம்புக்கு நான் இவ்வளோ தான் போடுறேன். பாருங்க, இது வெல்லம் போடலாம், இல்லைன்னா எனி ஸ்வீட்டு சுகர் போடலாம். இந்த இனிப்பு சேரும்போது இதுக்கு இருக்கிற டேஸ்ட் இருக்கே அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம்,
இப்போ இதில் வந்து கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் அப்படி தூவி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து அப்படியே வெண்ணெய் மாதிரி ஆகிடுச்சு. இது பாருங்க, நான் ஸ்லோ பண்ணிட்டேன், இப்போ இறக்க போகிறேன். இப்போ இன்னொரு வேலை இருக்குது, இதை பேன் வச்சுருக்கேன், தாளிக்கணும். கொஞ்சம் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நம்ம வீட்டுக்கெல்லாம் செய்யும் போது இது வந்து ஒரு டெக்கரேஷன், எது பண்ணாலும் ஒரு அழகு வேணும்ல, ஃபைனல் டச் இல்லை. அதாவது பார்க்கும் போதும் இது என்ன குழம்பு, அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே வாயெல்லாம் ஊறணும் நாக்கெல்லாம். அப்போ அது இந்த ஃபினிஷிங் பார்க்கும் போதும், இப்போ கெஸ்ட் வந்தாங்க அந்த குழம்பு அப்படி பார்க்கும் போது ஒரு அழகா இருக்கணும்ல. இப்போ பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ இதில் நீட்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே எடுத்ததில்ல இந்த குழம்புல அழகாக இருக்கா, நல்லாயிருக்கு. இந்த டெக்கரேஷனுக்காக தான் இந்த தாளிப்பு பாருங்க, சூப்பரான அருமையான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.